வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 போட்டிருக்கிறேன் நான், 10 பல் பூண்டு போட்டிருக்கிறேன், 2 மிளகாய் போட்டிருக்கிறேன், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 லெமன் சைஸ் புளி கரைசல் எடுத்து கரைச்சிக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி வச்சுருக்கிறதுல ஊற்றிக்கோங்க. இப்போ பச்சை ஸ்மெல் இல்லாத அளவுக்கு நல்லா கொதி வரட்டும். திக்னஸ் வந்துட்டு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணுமா இல்லை கொஞ்சம் கெட்டிப்பதம் வேணுமா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சிலருக்கு காரம் அதிகமாக பிடிக்கும், சிலருக்கு காரம் கம்மியாக பிடிக்கும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு, மேலே எண்ணெயும் மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே 1-5 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மீன் குழம்பு, சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.